தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. வியாபார அபிவிருத்தி அளிக்கும் மோகனூர் அசல தீபேஸ்வரர் திருக்கோவில். மோகனூர் என்கிற இந்த ஊர் பழங்காலம் தொட்டே பெருமை பெற்ற ஊராகும். மோகூர் என்னும் பெயரிலும் வில்வகிரி சேத்திரம் என்ற பெயரிலும் விளங்கி வந்த இந்த ஊர்தான் தற்பொழுது மோகனூர் என்று வழங்கப்படுகிறது. இத்தலத்தில் அருள்மிகு ஸ்ரீ மதுர கரவேணி அம்பாள் சமேத ஸ்ரீ அசல தீபேஸ்வரர் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி அருள் புரிந்து வருகிறார். ஒரு சமயம் தேவர்கள் சிவபெருமானை தரிசிப்பதற்காக ஆவல் கொண்டு திருக்கைலாயம் செல்கிறார்கள். அங்கு சென்ற பொழுது சிவபெருமான் கங்கா தேவியை விட்டுவிட்டு தனித்து தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். இதை கண்ட தேவர்கள் திகைத்து கங்கா தேவியையும் வணங்கிட எண்ணம் கொண்டு கங்கா தேவியை தேடி பார்க்கிறார்கள். தேவியை எங்கும் காணாமல் இருக்க அப்பொழுது முருகப்பெருமான் அங்கு தோன்றுகிறார். தேவர்கள் கங்கா தேவியை குறித்து முருகப்பெருமானிடம் கேட்கிறார்கள். முருகப்பெருமான் தேவியை கண்டுபிடித்து அழைத்து வருவதாக கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இவ்வாறு கங்கா தேவியை தேடிக்கொண்டே வந்த முருகன் மதுரையை அடைகிறார். அங்கு மதுரை மீனாட்சி மதுரையிலிருந்து வடக்கு நோக்கி 10 யோசனை தூரத்தில் காவிரி கரையில் வில்வ மரங்கள் சூழ்ந்த பகுதியில் கங்கா தேவி இருக்கிறார் என்று முருகப்பெருமானிடம் தகவல் கொடுக்கிறார். முருகப்பெருமானும் அவ்வாறே தேடி அலைந்தும் கங்கா தேவியை காண முடியவில்லை. எனவே வருத்தமுற்ற முருகப்பெருமான் கங்கா தேவியை நினைத்து கடுந்தவம் புரிகிறார். இதனால் முருகப்பெருமான் முன் கங்கா தேவி தோன்றுகிறார். அவரை கண்டதும் பெற்ற மைந்தனை கண்ட தாயாய் தாயன்பு காரணமாக அவர் மார்பிலிருந்து பால் சுரந்து வழிந்து காவிரி ஆற்றில் கலந்தது. முருகப்பெருமானின் வேண்டுகோளுக்கிணங்க சாந்தமும் அமைதியும் அடைந்த கங்கா தேவி, மகனே முருகா, நீ என்னை நினைத்து தவம் புரிந்த இந்த வில்வ மரங்கள் அடர்ந்த தவச்சாலை இனிமேல் புண்ணிய தலமாக திகழட்டும் என்று அருளினார். அப்பொழுது சிவபெருமானும் சக்தி தேவியும் அங்கு தோன்றுகிறார்கள். எனக்கு 2 மனைவியர் என்று உலகம் எண்ணுகிறது. சக்தி வேறு, கங்கை வேறு என்று எண்ணுகிறது. சக்தியின் அம்சங்களில் கங்கையும் ஒன்று என்று சிவபெருமான் விளக்குகிறார். சக்தி, கங்கை, சிவபெருமான் ஆகிய மூவரும் இணைந்து முருகப்பெருமானுக்கு காட்சி தந்த இடம் இந்த வில்வகிரி சேத்திரம் என்னும் மோகூர் தலமாகும். கங்காதேவி முருகனை கண்டதும் தாயன்பு வெளிப்பட்டதால் பால் சுரந்து காவிரியில் கலந்ததால் அந்த தீர்த்தத்திற்கு குமரி தீர்த்தம் என்றே பெயர் வந்தது. பழைய தமிழ் நூல்களில் காணப்படும் கொங்கு குமரி என்னும் இடமும் இத்தலம்தான் என்பது உண்மை. இத்திருக்கோவிலில் சரபேஸ்வரர் சன்னதி வடக்கு வாசலில் அமைந்துள்ளது. இந்த சன்னதியில் ராகுகால பூஜை சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. ராகு காலத்தில் 11 வாரம் தவறாமல் தொடர்ந்து வழிபட்டால் தங்கள் மனதில் ஏற்படக்கூடிய மனபயம் போகும். குழந்தை பாக்கியம், உடல் பிணி, எதிரிகள் தொல்லை, வியாபார விருத்தி, உயர் பதவி, தொழிலில் மேன்மை, படிப்பு, இழந்த சொத்துகள் திரும்ப கிடைத்தல் ஆகிய நல்ல காரியங்கள் கூடிய விரைவிலேயே நடைபெறுகிறது என்று கூறுகிறார்கள் பலனடைந்த பக்தர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இங்கு வந்து சுவாமி தரிசனம் செய்வது மிக மிக சிறப்பாகும். மேலும் தேவார வைப்பு தலமாகவும் அமைந்திருக்கிறது இத்தலம். கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபம் மிக விசேஷமானது. அதே போல கார்த்திகைக்கு முதல் நாளில் வரும் பரணி நட்சத்திரத்தன்று இத்தலத்தில் ஏற்றப்படும் தீபம் மிக மிக விசேஷம். அப்பொழுது சுவாமிக்கு விசேஷ அபிஷேகம் பூஜையும் நடத்தப்படுகிறது. சிவபக்தரான பீஜாவாபா மகாமுனி இத்தல இறைவன் மீது பக்தி கொண்டு இங்கேயே சிவபெருமானுக்கு சேவை செய்து வந்தார். இவர் ஒவ்வொரு கார்த்திகை மாத பரணி நட்சத்திரத்தன்றும் இங்கு சுவாமி சன்னதி எதிரே உள்ள தீப ஸ்தம்பத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டார். இதன் அடிப்படையில் தற்பொழுது வரை இங்கு பரணி தீப வழிபாடு மிக விசேஷமாக நடைபெற்று வருகிறது. இந்த முனிவரின் சிற்பம் கோவில் மண்டபத்தில் உள்ள ஒரு தூணில் புடைப்பு சிற்பமாக இருக்கிறது. சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக மேற்கு நோக்கி திருக்காட்சி தருகிறார் இத்தலத்தில். தீப வழிபாட்டுடன் தொடர்புடைய தலம் என்பதால் இவரது சன்னதியில் எப்பொழுதும் அணையாத தீபம் எரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த தீபம் அசையாமல் எரிவதால் சுவாமி அசல தீபேஸ்வரர்
என்ற திருநாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அசலம் என்றால் அசையாதது என்று பொருள். சுவாமி இத்தலத்தில் தியான கோலத்தில் இருப்பதால் தீபம் அசையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது என்றும் கூறுகிறார்கள் சான்றோர்கள். தாயார் மதுர கரவேணி கிழக்கு நோக்கி தனி சன்னதியில் வீற்றிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள். இவளது சிலை திருவாட்சியுடன் சேர்த்து ஒரே கல்லில் அமைக்கப்பட்டிருப்பது விசேஷம். முருகப்பெருமானை பார்த்த உடனேயே பாசத்தினால் இந்த அம்பிகை பால் சொரிந்திருக்கிறாள். இதனால் இவள் மதுகரவேணி என்ற திருநாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். மது என்றால் பால் என்ற பொருள் உண்டு. பௌர்ணமிதோறும் இவளுக்கு விசேஷ பூஜை இவ்வாலயத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இத்தலத்திற்கு வந்து அம்மனை வழிபட்டால் கூடிய விரைவிலேயே புத்திர பேறு உண்டாவதாக நம்பிக்கை. ஆரம்பத்தில் இத்தலத்தில் சிவபெருமானின் சன்னதி மட்டுமே இருந்தது. இத்தல சிவனின் பக்தையான குமராயி என்ற பெண் தயிறு விற்று பிழைப்பு நடத்தி வந்தாள். குழந்தை பாக்கியம் இல்லாத அவள் இங்கு சிவனுக்கு சேவை செய்து வந்தாள். தினமும் தயிர் விற்றது போக பாத்திரத்தில் மீதம் இருப்பதை சுவாமிக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது அவளுடைய வழக்கத்தில் இருந்தது. ஒரு சமயம் இவள் கருத்தரித்து அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். ஊரார் அவளை தவறாக பேசினர். தான் பத்தினிதான் என்பதற்கு சிவபெருமான் ஒருவரே சாட்சி என்று அவள் இங்குள்ள காவிரி நதியில் இறங்கி நதிக்குள் ஐக்கியமானாள். அவ்விடத்தில் இருந்து அம்பிகை எழுந்தருளி மக்களுக்கு அப்பொழுது திருக்காட்சி தந்திருக்கிறாள். தானே தயிர்விக்கும் பெண்ணாக வந்ததையை உணர்த்தியிருக்கிறாள். அதன் பிறகு இத்தலத்தில் அம்பாளுக்கென்று இந்த தனி சன்னதி எழுப்பப்பட்டிருக்கிறது. அம்பிகை குமராயி என்னும் பெயரில் இங்கு வாழ்ந்து வந்ததால் இத்தல அம்பிகைக்கு குமராயி அம்மன் என்ற சிறப்பு பெயரும் சிவபெருமானுக்கு குமரீஸ்வரர் என்ற சிறப்பு பெயரும் ஏற்பட்டிருக்கிறது. இத்தலத்தில் சிவபெருமான் மேற்கு நோக்கியும் அம்பாள் கிழக்கு நோக்கியும் காட்சி தருகிறார்கள். சிவன் அம்பிகை இருவரும் ஒருவருக்கொருவர் வலப்புறமாக காட்சி தரும்படி இத்தலத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய அமைப்பு கோடியில் ஒன்று. மூலவருக்கு அருகில் சிறிய பானலிங்கம் ஒன்று இருக்கிறது. இந்த லிங்கம் தயிர் விக்கும் பெண்ணாக வந்த அம்பிகையால் வழிபடப்பட்ட லிங்கம் என்று சொல்கிறார்கள். மூலவருக்கும் பானலிங்கத்திற்கும் ஒரே நேரத்தில் பூஜை நடக்கிறது. இத்தலத்திற்கு அருகில் காவிரி நதி காசி போன்று வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி ஓடுவதால் காவிரியை பார்த்தபடி சுவாமி காட்சி தருகிறார். ஆடிப்பெருக்கின் பொழுது சுவாமி அம்பாளுக்கு விசேஷ பூஜை இங்கு நடைபெறுகிறது. சிவன் அம்பாள் சன்னதிக்கு நடுவே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் திருக்காட்சி தருகிறார். பிரகாரத்தில் விநாயகர் நாகத்தின் மத்தியில் காட்சி தருகிறார். அருகில் முருகனும் இருக்கிறார். நாகதோஷம் உள்ளவர்கள் இந்த விநாயகருக்கு பாலபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள். கோவிலுக்கு வெளியே வேம்பு மரத்தின் அடியில் மற்றொரு விநாயகரும் வீற்றிருக்கிறார். திருமண தடைகள் உள்ள பெண்கள் இவருக்கு அந்த விநாயகருக்கு தாலி கட்டி வேண்டிக் கொண்டால் கூடிய விரைவிலேயே அந்த பெண்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் என்பது தல நம்பிக்கையாக உள்ளது. காலபைரவர் சன்னதி எதிரேயே அமைந்துள்ளது. வராகி, வைணவி, சாமுண்டி ஆகிய மூன்று தேவியரும் பிரகாரச் சுவரில் புடைப்பு சிற்பமாக திருக்காட்சி தருகிறார்கள். தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கும் இந்த முத்தேவியருக்கும் விசேஷ பூஜைகள் இங்கு நடைபெறுகிறது. கோவிலுக்கு வெளியே சரபேஸ்வரர் சன்னதியும் தனியாக அமைந்துள்ளது. அம்பாள் சன்னதியின் முன் மண்டபத்தில் உள்ள ஒரு கல்லில் சிவதுர்கை புடைப்பு சிற்பமாக விற்றிருக்கிறாள். மகிஷாசுரனை வதம் செய்த துர்கை அம்மன் காலுக்கு கீழே மகிஷாசுரனுடன் மட்டும்தான் காட்சி தருவாள் எப்பொழுதுமே. ஆனால் இத்தலத்தில் இருக்கும் சிவதுர்கை எட்டு திருக்கரங்களுடன் பின்புறத்தில் ஆடு வாகனத்துடன் காட்சி தருகிறாள். துர்கை அம்மனை இத்தகைய கோலத்தில் காண்பது மிக மிக அபூர்வம். தாய் கங்கா தேவி மகன் முருகப்பெருமானுக்கு காட்சி அளித்ததால் மகனூர் என்று அழைக்கப்பட்ட இத்தலம் மோகனூர் என்று மருவியதாக கூறுகிறார்கள். இக்கோவிலில் இருந்து சற்று தூரத்தில் முருகப்பெருமான் நின்றதாக கருதப்படும் இடத்தில் குன்றின் மீது ஒரு சிறிய முருகன் கோவிலும் தனியாக அமைந்திருக்கிறது. கார்த்திகை பரணியில் தீப திருவிழா, சிவராத்திரி, ஆருத்ரா தரிசனம் ஆகியவை இத்தலத்தில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்களாகும்.
காவிரியில் நீராடி சுவாமியை வழிபட முன்வினை பாவம் நீங்கி ஆயுள் அதிகரிக்கும் என்பது இத்தலத்தின் நம்பிக்கை. இத்தலத்தில் அதிக அளவில் ஆயுள் ஹோமம், 60 கல்யாணம், 80 கல்யாணம் ஆகியவை நிறைய செய்து கொள்கிறார்கள். வேண்டுகோள் நிறைவேறிய பக்தர்கள் இறைவனுக்கு திருமுக்காடு செய்து புத்தாடை அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி வருகிறார்கள். இத்தலத்தில் நாமக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து தெற்கே 18 தொலைவிலும், பரமத்தி வேலூரிலிருந்து கிழக்கே 17 தூரத்திலும் மோகனூர் திருத்தலம் அமைந்துள்ளது. இன்றைக்கு ஒரு பக்தி மனம் கமழும் ஆன்மீக திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.